ஹாய், நான் சதீஷ் மோட்டோ ஃபோக்கஸ்லேருந்து. இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா 2024 வெர்னா ப்ரொஜெக்டர்ஸ் அப்கிரேடுக்காக வந்திருக்கு. இந்த 2024 வெர்னாலே பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் வந்து ஹாலஜனோட தான் வரும். மிட் அண்ட் டாப் வேரியண்ட் வந்து ஆல் எல்இடி ஹெட்லைட்ஸ். ஆல் எல்இடி ஹெட்லைட்ஸுங்கிறப்போ உங்களால் வந்து எந்த விதமான பல்ப்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே எல்இடி ஹெட்லைட்ஸ்க்குள்ளே சிப்செட் வச்சு உள்ளே வரும். ஸோ அந்த சிப்செட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம மற்ற ஆக்டா கியூ டெவலப் பண்ண மாதிரி இந்த வெர்னாக்கும் ஆக்டா கியூ அப்படிங்கிறது டெவலப் பண்ணியாச்சு எஃபி ரெட்ரோஃபிட் பிராண்ட்லேருந்து. ஸோ இந்த ஆக்டா கியூ பார்த்தீங்கன்னா உங்களோடதில் வந்து 3 எல்இடிஸ் இருக்கும் உள்ளே. ஸோ அந்த 3 எல்இடி பாட்ஸையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு 3 எல்இடி ப்ரொஜெக்டர்ஸாக ஈச் ஹெட்லைட்ஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஈச் ப்ரொஜெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.8 இன்ச்சஸ் இன் சைஸு. ஸோ 3+3 6 ப்ரொஜெக்டர்ஸ் வரும். எல்லா 6 ப்ரொஜெக்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா லோ பீம் அண்ட் ஹை பீம் ஃபங்க்ஷனாலிட்டியோட வரும். அண்ட் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இதோட வாரண்டி எப்படி, கார்னரிங் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுமா, வேறு ஆட்டோ ஹெட்லைட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு. எஸ் ஆட்டோ ஹெட்லைட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், கார்னரிங் ஃபங்க்ஷனும் ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகும். தென் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் லெவலர் ஃபங்க்ஷனுமே வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். ஸோ எந்த விதமான ஓஇ ஃபங்க்ஷன்ஸுமே வந்து நம்ம ப்ரொஜெக்டர்ஸ் அப்கிரேட்னாலேயோ இல்லை ஆக்டோக்கியூ அப்கிரேட்னாலேயோ வந்து எதுவுமே ஆகாது. ஸோ எல்லாமே ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். பட் அவுட்புட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் விசிபிலிட்டி அண்ட் என்ஹான்ஸ்டு விசிபிலிட்டி கண்டிப்பாக நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். தென் இதோட ஒயரிங் பார்ட்டில் வர்றப்போ இது கம்ப்ளீட்டாக ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ ஒயர் கட்டிங் டேம்பரிங் எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கான பவர் சப்ளை பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேட்டரியிலேருந்து ட்ரா பண்ணிக்கும். ஸோ உங்களோட எக்ஸிஸ்டிங் ஒயரில் வந்து எந்த விதமான ஸ்ட்ரெயினும் அதிகமாக இருக்காது. ஸோ அதிலேருந்து ஜஸ்ட்டு சப்ளை மட்டும்தான் எடுத்துப்போம். மற்றபடி வந்து பவர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து தான் மட்டும் போகும். வாங்க இதோட லைட் அப்கிரேடுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு வந்து காரோட லுக்கை மாற்றுதுன்னு பார்க்கலாம். லைட் அவுட்புட்டில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ.